ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிட்டில் கிராக்கர்ஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் திரும்ப குவைத்துக்கு வந்துட்டீங்களான்னு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்ப குவைத்துக்கு வந்துட்டேன். என்னோடய நியூ இயர் வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் நியூ இயர்க்கே குவைத்துக்கு வந்துட்டேன். கிறிஸ்மஸ் மட்டும் ஊரில் செலிப்ரேட் பண்ணிவிட்டு நியூ இயர்க்கு குவைத்துக்கு வந்தாச்சு. இந்த ட்ரிப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ உங்களுக்காக நான் எப்படி சென்னையிலேருந்து குவைத்துக்கு வந்தேன் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, இப்போ நம்ம வீட்டிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். நானும் அக்காவும் சேமாக ட்ரெஸ் போட்டிருக்கோம். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது, எங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தா அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கா, அப்படி தெரிஞ்சவங்களாம் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் ரெண்டு பேரும் பார்த்தா நிறைய பேர் அக்கா தங்கச்சின்னு சொல்லவே மாட்டாங்க. யாருக்காவது நாங்கள் ரெண்டு பேரையும் பார்க்க சேமாக இருந்ததுன்னா கீழே கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம சென்னை ஏர்போர்ட் தான் போயிட்டுருக்கோம். ஹேடனுக்கு நம்ம ஃப்ளைட்டில் போகிறோன்னு ஒரு ஹாப்பி ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இங்கே ஷிஜோ ஷினோலாம் அவங்க கூட வருவான்னு நினச்சிட்ருக்கான். பாப்போம் என்ன பண்ணுறாண்டு. இப்போ நம்ம லக்கேஜ்லாம் எடுத்து வச்சிட்ருக்கோம். எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க, வெளியே வந்திருக்கனால ரொம்ப ரொம்ப ஹாப்பி. உள்ளே போயிட்டான், போர்டிங் பாஸ் எடுத்ததும் கால் பண்ணுவோம். அப்புறமா நாங்கள் கிளம்பிடுவோம். இப்போ நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நான் உங்களுக்கு போய் காமிக்கிட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நியூ இயருக்கு ஏர்போர்ட்டில் ஒன்று வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு எனக்கு தெரியல, ஆனால் பாருங்கள், 2020 லைட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நான் பார்க்கணும் லைட் போட்டு வச்சுருந்தாங்க, அதுக்கடுத்து ரீலோ போட்டிருக்காங்க. நானும் சார் லைட் போட்டு வைக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் கடையா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அங்கே ஏதோ ஜூஸ் கடை மாதிரி இருக்கு. இப்போ இதுக்கு இங்கே ஏதோ கிஃப்டெல்லாம் வச்சுருக்காங்க. பார்க்கறது அவங்களுக்கு கிஃப்ட் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போர்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஹேடன் வந்து ரொம்ப அழுக, அக்கா பிள்ளைங்களை விட்டுட்டு வர்றதுக்கு அவன் ரொம்ப அழுதான். போர்டிங் போடுற வரைக்குமே வெளியெல்லாம் ஒன் டைம் ஓடி வர பார்த்தான். அப்புறம் ஒருத்தங்க பிடிச்சி அப்புறமா உள்ளே வச்சு அப்படின்னு கொஞ்சம் அழுதுகிட்டே தான் இருந்தான். அவனுக்கு வந்து போர்டிங் போடுறது ஆனால் ஈஸியாக இருந்தது. ஏன்னா இங்கே வந்து சென்னை ஏர்போர்ட் வந்து ரொம்ப க்ரௌடடாக இருக்குது. அதே மாதிரி இன்ஃபண்ட்டுக்கு பேபிஸ்க்கு தனியாக ஒரு லைன் வச்சுருக்காங்க. அதனால் நான் ரொம்ப நேரம் லைனில் நிற்கலை, அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. நீங்களும் பேபிஸ் வச்சுருந்தீங்கன்னா அப்படி லைன் எங்கே இருக்குதுன்னு பார்த்து கொஞ்சம் முன்னாடி போங்க. நீங்களும் உங்களுக்கு நமக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கலனாலும் நம்மளே கேட்டுனாலும் வாங்கிக்கோங்க. ஏன்னா குழந்தைய வச்சுட்டு தனியாக போகும்போது லைனில் வந்து ரொம்ப நேரம் நிற்க முடியாது நம்மளால். ஸோ அது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லக்கேஜ் வந்து கரெக்டாக கொண்டு போங்க. அது வந்து அது இன்னொரு பெஸ்ட்டு. இது வெயிட் மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம ரொம்ப நேரம் லைன்லேயே நிற்க வேண்டாம். இமிக்ரேஷனுக்கும் அதே மாதிரி தான், ரொம்ப லைன் நிற்காமல் ஈஸியாக நம்ம வந்துடலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ளைட்டில் ஏறுறதுக்காக பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளைட்ஸ் இருக்குன்ட்டு, நிறைய ஃப்ளைட்ஸ் இருக்குது. எல்லா ஃப்ளைட்ஸ்லேயும் லக்கேஜ் ஆட்கள் ஏற்றுறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம போக வேண்டிய ஃப்ளைட்டுக்கு நம்ம இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். பைக்கில் போக போகிறோம், வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பை பாய் பாய் சிஜு, பாய் சொல்லுங்க. சிஜு கோவமாக இருக்கான், ஏர்போர்ட்டில் அவனுக்கு எதுவுமே சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி சமாதானம் ஆயிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃப்ளைட்டுக்குள்ளெல்லாம் வீடியோஸ் பெருசாக எடுக்கலை. என்னோட கோயத் டு சென்னை ட்ரிப்பு வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அந்த வீடியோவில் நான் ரொம்ப டீட்டெயிலாகவே ஃப்ளைட்டில் எப்படி வரலாம், என்னெல்லாம் திங்ஸ் கொண்டு வரலாங்கிறதுக்கெல்லாமே செப்பரேட்டாக நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கெல்லாம் நான் கீழே கொடுக்குறேன். அப்புறம் இந்தியாவில் நான் எடுத்த வீடியோஸ் எல்லாத்தோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து குழந்தையோட வர்றப்போ ஃப்ளைட் டைமிங்கும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் நைட்டு வந்து 12 o'clock ஃப்ளைட்டை சூஸ் பண்ணியிருந்தேன். ஆப்வியஸாக அவங்களுக்கு தூக்கம் வந்துடும். அவன் முழிக்கும் போது நமக்கு இங்கே இறங்கிடலாம். 12 to 4:30, 4.5 hours வந்து சென்னை டு குவைத் வந்து ட்ராவல் டைமு. அதனால் எனக்கு ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து ரொம்ப ப்ராப்ளம் எதுவும் இல்லை. அப்புறம் இங்கே வந்தோடனே அவங்க அப்பாவை பார்த்தோன்னே அப்புறம் மறந்துட்டான். இப்போவும் அடிக்கடி ஷிஜோ வீட்டுக்கு போகணும், ஷினோல் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிகிட்டே தான் இருப்பான். பிள்ளைங்களுக்கு எப்பவும் அவங்களே மாதிரி உள்ள சின்ன பிள்ளைங்க கூட விளையாட பிடிக்க தானே செய்யும்.
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழந்தைகள் பற்றின வீடியோ அல்லது ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ரெசிபி அல்லது இது ஏதாவது ரொட்டீன், இப்படி உங்களுக்கு என்னெல்லாம் வீடியோஸ் வேணுமோ அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.